ஹாய் ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்றென்றும் ஆச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஆச்சி மனோரமா அவர்களை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதாவது அவங்களுடைய சினிமா லைஃப்பில் நடந்த ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் அவங்கள பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். இது உங்கள் என்றென்றும் ஆச்சி. தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்பியார் அப்படின்னு சொன்னோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவரோட வில்லத்தனமான நடிப்பே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு வில்லன் தான்ப்பா, ரியல் லைஃப்லேயே இப்படி தான் இருப்பார் போல அப்படின்ற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணும். மனோரமா அவர்களோட சேர்ந்து நடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா, எஜமான் படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்பியார் அவர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது டபுள் மீனிங் வேர்ட்ஸ் எல்லாம் அனல் பறந்துருக்கு. அப்போ மனோரமா அவர்களும் அங்கே இருக்காங்க. ஸோ மனோரமா அவர்கள் இதில் கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஸோ மாறின உடனே அந்த ஒரு இடத்துல நிதானம், பொறுமை இதெல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. இழந்து பயங்கரமாக கத்திட்டாங்க, இதை இப்போ நிறுத்துறீங்களா இல்லையா, இல்லாட்டி நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டாங்க. ஸோ அதனால் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்பியார் அவர்கள் ஸோ அந்த பேச்சு எல்லாத்தையுமே சைலண்ட்டாக நிறுத்திட்டார். அந்தளவுக்கு மனோரமா அவர்கள் கோபமும் பட்டாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்பியார் அவர்கள் அப்படி டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருந்ததுனால எந்திரிச்சு கத்துன மனோரமா அவர்களை பார்த்துட்டு உடனே நிறுத்திட்டார். ஸோ அதுக்கப்புறமா எதுவுமே பேசவே இல்லை அவர். ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா யூஸ்வலாக நம்மளே ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது பயங்கரமாக கத்துறோம் அப்படின்னா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பழையபடி பேசவே இல்லை. இவங்களுக்கு உண்டான ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமும் கூட நம்பியார் அண்ட் மனோரமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு சில காலகட்டம் பேசாமல் தான் இருந்தாங்க. மனோரமா அவர்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் நம்ம அவங்க நடித்த படங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதிகமாக வல்கரான டைலாக்கோ இல்லை அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மீனிங், ஸோ இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த படத்தில் அது இல்லை அப்படின்றதையும் தாண்டி அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காது. ஸோ அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து மனோரமா அவர்கள்ட்ட இதை பற்றி கேள்வி கேட்டதுக்கு, ஸோ இந்த வல்கர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மீனிங் இதெல்லாமே வந்து காமெடி நடிகர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, பேசலாம் தப்பில்லை, அந்த விஷயத்தை வந்து கரெக்டான டைலாக் ஓகே, அதை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அது வந்து படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் ஆண்கள் மட்டும் பார்க்கறது கிடையாது, பெண்கள் பார்ப்பாங்க, குழந்தைகள் பார்ப்பாங்க. ஸோ எல்லா தரப்பு மக்களுமே பார்க்கறதுனால அந்த டபுள் மீனிங் அந்த வல்கரான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடிய விதத்தில் சொல்லி அதை ரசிக்க வைக்கணும், அதுதான் வந்து இந்த கலைக்கு உண்டான ஒரு திறமை அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மனோரமா அவர்கள் அவங்க நடித்த எந்த ஒரு படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து முகம் சுழிக்கக்கூடாது, நம்மளுடைய நடிப்பை அண்ட் நம்மளுடைய கதாபாத்திரத்தை ரசிக்கணும் அப்படின்றது மட்டுமே தான் மைண்டில் வச்சுட்டு நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், நம்பியார், எம்ஆர் ராதா, ஸோ இப்படிப்பட்ட நபர்கள்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த வரிசையில் எம்ஆர் ராதா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட நடிப்பாகட்டும் அண்ட் குறிப்பாக அவங்க எடுத்து பண்ணக்கூடிய அந்த கேரக்டர், அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப போல்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ரோலாக இருந்தாலும் சரி நமக்கு தேவையான விஷயத்தை அந்த அவுட்புட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுல கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். ஒரு தடவை எம்ஆர் ராதா அவர்கள் மனோரமா நடித்த மணிமகுடம் அப்படின்ற நாடகத்தை பார்த்து ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து சொல்கிறதுக்காக எங்கே போயிருக்காருன்னா பல்லத்தூருக்கே போயிட்டார். ஸோ அங்கே போன உடனே வந்து அவர் கேட்டிருக்காரு என்னன்னா, எங்களுடைய நாடக கம்பெனியில் நீங்கள் நடிங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணுமோ உங்களுக்கு தரேன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மனோரமா அவர்களுக்கு இதை கேட்ட உடனே ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஸோ கொஞ்சம் தயங்கியிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாடக கம்பெனியில் நடிக்கலை. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த நட்பு அப்படின்றது கடைசி வரைக்குமே நீடித்தது. மனோரமா அவர்கள் நடித்த திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு சில திரைப்படங்கள்லாம் மறக்கவே முடியாது. ஸோ எவ்வளோ வருஷம் கழித்து அந்த படத்தினுடைய பேர் சொன்னாலும் கூட அந்த கேரக்டர் அப்படின்ற விஷயம் கண் முன்னாடி வந்து நிற்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ராசுக்குட்டி அப்படின்ற படம் ஸோ பாக்யராஜ் அவர்கள் டைரக்ஷனில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து குறிப்பாக ஒரு காட்சி, குளியல் காட்சி படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ மனோரமா அவர்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது வெளியே இருந்து யாரோ வந்து அவங்கள பற்றி அதாவது தப்பாக பேசுவாங்க. ஸோ அப்போ வந்து அதை கோபத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈர துணியோட வெளியே வருவாங்க. ஸோ இந்த ஒரு சீனை வந்து பாக்யராஜ் அவர்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இதை வந்து எப்படி மனோரமா அவர்கள்ட்ட சொல்றது அப்படின்ற தயக்கம் வேற இருக்கு. ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட், வயசுல மூத்தவங்க, ஸோ எப்படி சொல்றது அப்படின்ற ஒரு தயக்கம் பயம் எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு அதிகப்படியான ஒரு
மரியாதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சீக்வன்ஸை வந்து மனோரமா அவர்கள்ட்ட சொல்கிறாரு பாக்யராஜ். சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உத்து கவனிக்கிறாங்க சீனை ரொம்ப ஆழமாக. எப்போவுமே வந்து எந்த ஒரு சீன் சீக்வன்ஸ் சொன்னாலுமே வந்து ஸோ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சீனையும் நல்லா கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு பாக்யராஜ் அவர்கள் தயங்கிட்டே இருக்காரு, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவர் தயங்கிட்டு இருந்த டைமில் வந்து இந்த படத்தில் இதை விட ஒரு போல்டான ஒரு சீனே கிடையாது, இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யராஜ் அவர்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ மனோரமா அவர்களும் அந்த சீனை பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஸோ இன்றைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு சீனாகவே அமைஞ்சிருக்கு. பாக்யராஜ் அவர்களுடைய படங்கள்லாம் எடுத்துட்டோன்னா மற்ற டேரக்டருடைய படங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் அப்படின்ற விஷயம் அந்த படத்தில் இருக்கும், ரியாலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த ராசகுட்டி படத்தில் அந்த குளியல் சீன் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸில் வரும். ஸோ அந்த கிளைமேக்ஸில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சீன் அதுக்கப்புறமா நடக்க போகிறது இது எல்லாமே வந்து அதோட சிங்க் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்த ஆடியன்ஸ் ரொம்பவே வந்து சந்தோஷமும் பட்டாங்க. ரெண்டாவது வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த அளவுக்கு வந்து மனோரமா அவர்களுக்கும் சரி அண்ட் பாக்யராஜ் அவர்களுக்கும் சரி ஒரு காம்பினேஷன் இருந்தது அப்படின்றதான் உண்மை. ஸோ அந்த அளவுக்கு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே வந்து கரெக்டாக உள்வாங்கிட்டு பண்ணக்கூடிய நபர் மனோரமா. மனோரமா அவர்களை நமக்கு எல்லாருக்குமே நடிகையாக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடிச்சிருக்காங்க, 1500க்கும் மேலே படங்கள் நடித்து ஸோ ஒரு கின்னஸ் உலக சாதனையே படிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமா நாடகம் ஸோ இதே தான் அவங்களுடைய முழு வாழ்க்கையாகவே இருந்தது. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் அர்ப்பணிச்சிருக்காங்க அவங்களோட லைஃபை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருந்த நடிகை மனோரமா அவர்கள் ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் மாறியிருந்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு படத்தினுடைய விநியோகஸ்த உரிமையை வாங்கியிருந்தாங்க. சங்கராபரணம் அப்படின்ற படத்தினுடைய விநியோக உரிமையை வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா மனோரமா அவர்கள் நடிச்ச ஒரு படத்தினுடைய டப்பிங்காக வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோக்கு போறாங்க. அந்த டப்பிங் ஸ்டுடியோல மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் இருக்காரு, ஏன்னா அவரும் அந்த படத்துக்கு டப்பிங் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அந்த டைம்ல மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் மனோரமா அவர்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, அதாவது குறிப்பா ஒரு படத்தை பத்தி பேசுறாரு, நல்ல படம், அருமையான படம், ஸோ கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வர வேண்டிய படம் இது, தமிழில் தான் ரிலீஸ் ஆகுமா என்னன்னு தெரியல, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகஸ்தர்கள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி சொல்றாரு மனோரமா அவர்கள்ட்ட. இந்த விஷயத்தை கேட்ட உடனே மனோரமா அவர்கள் இமீடியட்டாக நான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனோரமா அவர்கள் அந்த படத்தை பார்க்குறக்காக மேஜர் சுந்தரராஜன் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த படத்தை மனோரமா பார்க்குறாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நானே வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப்பில் முதலும் கடைசியுமா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு திரைப்படம். ஒரு விநியோகஸ்தர் அப்படின்ற ஒரு புது பதவியும் கிடைச்சது இந்த படத்தின் மூலமா தான். ஸோ இந்த திரைப்படம் தமிழில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய என்றென்றும் ஆட்சி நிகழ்ச்சியில் மனோரமா அவர்களை பற்றின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஒரு சில புது விஷயங்கள்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் அவங்கள பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஆண்டில் தான் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கனி. பை பை.